இந்த காணொளி சர்வே சிடிஓ குறித்து புரிதலை உங்களுக்கு வழங்கும். சர்வே சிடிஓ என்பது தொகுப்பு ஓடிகே அடிப்படையாக கொண்ட மென்பொருள் தளம். இதில் படிவங்களை வடிவமைத்தல், தரவை சேகரித்தல், தரவு தரத்தை கண்காணித்தல், தரவை பகுப்பாய்தல் போன்ற மேம்பட்ட வசதிகள் இருக்கின்றன. சர்வேவின் பதில்களை திறன்பேசி, அலைபேசி, டேப்லெட் போன்றவற்றில் சர்வே சிடிஓ மென்பொருளை பயன்படுத்தி நேரடியாக பதிவு செய்யலாம். தரவை ஆஃப்லைன்லையும் சேகரிக்க முடியும். சர்வே சிடிஓ செயலியை நிறுவ நீங்கள் முதலில் கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று சர்வே சிடிஓ கலெக்ட் என்ற செயலியை தரவிறக்க வேண்டும். செயலியை நிறுவப்பட்டவுடன் முகப்பு பக்கத்திற்கு சென்று சர்வே சிடிஓ சேவையை பார்க்கவும். சேவையை கிளிக் செய்தவுடன் செயலி திறக்கும். மேல் வலது பக்கம் இருக்கும் மெனு பொத்தானை கிளிக் செய்தால் உள்நுழைவு தெரிவை நீங்கள் பார்க்கலாம். அதை கிளிக் செய்தால் உள்நுழைவு பக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். செயலியின் உள்நுழைவு பின்வரும் விவரங்களை தேவை. சர்வே பெயர், பயனர் பெயர், கடவுச்சொல். ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு பயனர் பெயர் அல்லது கடவுச்சொல் வழங்கப்படும். இந்த விவரங்களை மாவட்ட சிஎம்ஐஎஸ் உதவியாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரே உள்நுழைவு விவரங்களை கொண்டு பல எல்சிகள் தரவை சேர்க்க முடியும். நீங்கள் உள்நுழைந்தவுடன் பல தெரிவுகள் கொண்ட ஒரு பக்கம் தோன்றும். புதிய படிவத்தை நிரப்ப வெற்று படிவத்தை பெற என்பதை கிளிக் செய்யவும். இதற்குள்ளே உங்கள் சர்வரில் உள்ள அனைத்து கேள்வி பட்டியலும் இருக்கின்றனர். மதிப்பு எண் படிவத்தில் தலைப்பு மற்றும் ஐடியை சரிபார்த்து சரியான படிவத்தை தேர்ந்தெடுக்கவும். தேர்ந்தெடுத்ததை பெற என்பதை கிளிக் செய்தால் படிவம் தவிர்க்க செய்யப்படும், தரவிறக்கம் செய்யப்படும். உருவாக்குபவரால் ஒவ்வொரு முறையும் படிவத்தில் மாறுதல்கள் செய்யப்படும் போதெல்லாம் தேர்ந்தெடுத்ததை பெற என்பதில் பயன்படுத்தி படிவங்களை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். படிவங்களில் எந்த மாறுதல்களும் இல்லை. இந்த பகுதி படி முதல் இந்த பகுதி முதல் முறை அமைக்கும் போது மட்டுமே தேவைப்படும். நீங்கள் வேற்று படிவத்தை பெற்றவுடன் அதை நிரப்ப ஒரு பெற்ற படிவத்தை நிரப்பு என்ற பொத்தானை கிளிக் செய்யவும். இங்கு நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட, பதிவிறக்கப்பட்ட செய்தி, பதிவிறக்கம் செய்த அனைத்து படிவங்களையும் பெறுவீர்கள். படிவத்தின் தலைப்பு, அதன் பதிப்பு எண் மற்றும் இந்த படிவம் கருவியல், பதிவிறக்கம் செய்யப்பட்ட தேதி மற்றும் நேரம் ஆகியவற்றை நீங்கள் காணலாம். நீங்கள் ஒரு படிவத்தை முழுமையாக நிரப்பவில்லை என்றால் உங்கள் படிவம் சேமிக்கப்பட்ட படிவத்தை திறந்து என்பதன் கீழ் சேமிக்கப்படும். இங்கிருந்து நீங்கள் உங்கள் முழுமையற்ற படிவத்திற்கு சென்று அதை நிரப்புவதை தொடரலாம். நேர்காணல்கள் முடிவதுடன் பூர்த்தி செய்யப்பட்ட அனைத்து படிவங்களையும் இங்கே சேமித்து சர்வருக்கு அனுப்பும் முன் அவற்றை மதிப்பாய்வு செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. சேமிக்கப்பட்ட படிவத்தை திருத்த என்பதில் அடைப்புக்குறி உள்ளே எண் இறுதி செய்யப்பட்டதாக குறிக்கப்பட வேண்டிய முழுமையற்ற படிவங்களை எண்ணிக்கைகளை குறிக்கிறது. அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்கப்பட்டு படிவம் இறுதி செய்யப்பட்டதாக குறிக்கப்பட்டவுடன் இந்த எண் மறைந்துவிடும் அல்லது புதுப்பிக்கப்படும். படிவத்தை சமர்ப்பிக்க இறுதி செய்யப்பட்ட படிவத்தை அனுப்பு என்பதை கிளிக் செய்யவும். திருத்து சேமி படிவங்களை ஒரு படிவத்தை இறுதி செய்யப்பட்டதாக குறித்ததும் அதை நீங்கள் சர்வேக்கு அனுப்பலாம். இறுதி செய்யப்பட்ட படிவத்தை அனுப்பு என்பதை கிளிக் செய்தால் இறுதி செய்யப்பட்ட அனைத்து படிவங்களின் பட்டியலை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஒற்றை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டதை அனுப்ப என்ற பொத்தானை கிளிக் செய்யவும். அனுப்பப்பட்டவுடன் இறுதி கட்டத்தால் செய்தி கிடைக்கும். உறுதி செய்யப்பட்டதால் செய்தி கிடைக்கும். இறுதி செய்யப்பட்ட படிவத்தை அனுப்பு என்பதின் அடைப்புக்குறிக்குள் உள்ளே
என் பூர்த்தி செய்யப்பட்ட ஆனால் அனுப்பப்படாத படிவங்களின் எண்ணிக்கை குறித்து இந்த படிவங்களை அனுப்பியதும் எண் மறைந்துவிடும். அல்லது புதுப்பிக்கப்படும் கீழே உள்ள இறுதிப்படுத்தப்பட்ட படிவத்தை அனுப்பு என்பது உங்களிடம் மோசமான இணைய இணைப்பு இருக்கும்போது உதவியாக இருக்கும். இதன் மூலம் நிலையான இணைய இணைப்பை நீங்கள் கண்டறியும்போது உங்கள் இறுதி செய்யப்பட்ட படிவத்தை அனுப்ப முடியும். சேமித்த படிவத்தை நீங்கு பொத்தான் தளத்தில் இருந்து படிவத்தை நீக்க உங்களை அனுமதிக்கிறது. சேமித்த படிவத்தை நீக்குவது பொதுவான அறிவுறுத்தப்படுவதில்லை, ஏனெனில் அது தரவு இழப்பை ஏற்படுத்தலாம். படிவத்தை நிரப்புவதற்கு முன் செயலியில் சில அமைப்புகளை மாற்ற வேண்டும். இந்த அமைப்புகளை மாற்ற செயலியின் மேல் வலது மூலையில் உள்ள 3 புள்ளிகள் பொத்தானை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் சில அமைப்புகள் என்ற தெரிவை காணலாம். பொது அமைப்புகளுக்கு செல்லும்போது அமைப்புகளின் கீழே வெவ்வேறு அமைப்புகளுக்கான சில தேர்வு பெட்டிகளை காண்பீர்கள். முக்கியமான மற்றும் சரிபார்க்க வேண்டிய சில தேர்வுகள் உள்ளன. அவை நெட்வேர் இருக்கும்போது தானாக தரவிருக்குதல், தேவைக்கேற்ப தானாக தரவிருக்குதல், தரவிறக்கப்பட்ட புதுப்பிப்புகளை தானாக நிறுவுதல் மற்றும் அனுப்புதல் பெறுதல் நிலையை காண்பிக்க ஆகியவை. இதோடு சர்வே CTO பற்றிய காணொளி முடிகிறது.